என் நேம் அமுதா, என்னோட சேனல் நேம் அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மல்டி கிரெயின் வச்சு ஒரு அடை பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து லேடிஸ்க்கெல்லாம் இடுப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. முழு கருப்பு உளுந்து, அதே மாதிரி முழு பச்சைப்பயிறு. இப்போ எல்லாமே சேம் குவான்டிட்டி எடுத்துக்கிறோம். கடலப்பருப்பு ஒரு கப்பு, அரிசி ஒரு கப்பு, பச்சைப்பயிறு ஒரு கப்பு, பாசிப்பருப்பு உடைச்சது ஒரு கப்பு, துவரப்பருப்பு ஒரு கப்பு, உளுந்து முழு உளுந்து ஒரு கப்பு, இது வந்து தட்டைப்பயிறு இது வந்து ஒரு கப்பு, அப்புறம் இது கற்பூரவல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, வெங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோதான் இதுக்கு தேவை. இதை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த உளுந்தெல்லாம் போட்டிருக்கிறதுனால 4 hours அது ஊறணும். ஊறிட்டு அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபேவரட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா கற்பூரவல்லி இலையை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே இந்த அடை சாப்பிடும் போது கொஞ்சம் வயிறு உப்பசமாக இருக்கும், இது ஆட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாது. அதுக்காண்டி தான் இந்த இலை போட்டிருக்கேன். எல்லா பருப்பு வகையும் ஊற வச்சுட்டேன், அதுலேயே மிளகாவும் போட்டு அரைச்சிட்டேன். இந்த பச்சைப்பயிறு உளுந்தை மட்டும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும், அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூட இந்த ஆட் பண்ணிக்கிறேன். இதை கருவேப்பிலையும் ஓமவல்லி இலை, அப்புறம் கேரட்டு, வெங்காயம். நான் நிறையா குவான்டிட்டி அரைச்சேன், பாதி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம உங்களுக்கு செய்து காமிச்சிட்டு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ தட்டிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம தட்டிக்கலாம். இப்போ எப்படி அடை செய்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ இதுலேயே வந்து மிளகுத்தூள், சீரகம் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற இது போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை வந்து அடையாக தட்ட போகிறேன். கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன மினி மினி அடையாக வேணாலும் தட்டிக்கலாம். இப்போ என்னோடய கல் பெருசாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசாகவே தான் தட்டுறேன். குறை குறைன்னு அரைச்சா தான் டேஸ்ட்டு. சில பேர் நேவாக அரைப்பாங்க, அது அடை தோசை, இது வந்து நம்ம அடை. இது கையால் தட்டினா தான் இது டேஸ்ட்டு. கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ ஈவனாக வராது. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இதை திருப்பி போட்டுட்டேன். நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு அவியலோடு சேர்த்து வேணா, அவியலும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் லிங்க்கில் கொடுக்குறேன். அங்கே போய் நீங்கள் அவியல் வேணும்னா அதில் பார்த்து நீங்கள் எப்படி பண்ணுறதோ நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ அடை ரெடி ஆகிடுச்சு, எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அவியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.